தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகள் மும்முரம். அமைதியாக தேர்தலை நடத்துவதற்காக மாநில தேர்தல் ஆணையம் ஆலோசனை. திருப்புதல் தேர்வு வினாத்தாள்கள் அடுத்தடுத்து கசிந்த விவகாரம். இரண்டு தனியார் பள்ளிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை நோட்டீஸ். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் போலீஸ் வழக்கு பதிவு. தேர்தல் பிரச்சாரத்தின் போது காவல்துறையினரை அவதூறாக பேசியதால் நடவடிக்கை. கூட்டுறவு வங்கிக் கடன் தள்ளுபடி பெற்றவர்களுக்கு வரும் 25ஆம் தேதி முதல் நகைகள் திருப்பி வழங்கப்படும். தேர்தல் பரப்புரையின் போது அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. கோவில்களுக்கு சொந்தமான 2000 கோடி மதிப்புள்ள நிலம் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்பு. இந்து சமய அறநிலையத்துறை தகவல். ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை மீண்டும் சூடுபிடிக்கிறது. புதிதாக சம்மன் அனுப்ப வேண்டியவர்கள் குறித்து ஆறுமுகசாமி ஆணையம் ஆலோசனை. நாற்பத்தைந்தாவது புத்தக காட்சியை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அரங்குகளை பார்வையிட்டு கலைஞர் பொற்கிழி பவாசி விருதுகளை வழங்கி சிறப்புரை. திராவிட இயக்கம் என்பது அறிவு இயக்கம்தான் என்று முதலமைச்சர் பேச்சு. அறிவு கோவில்களை கட்டுவதில் அரசு ஆர்வமாக இருப்பதாக உறுதி. டெல்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இல்லத்தில் நுழைய முயன்ற நபரால் பரபரப்பு. உடலில் சிப் இருப்பதாக கூறியதால் பாதுகாப்பு படையினர் அதிர்ச்சி. டெல்லி குரு ரவிதாஸ் கோவிலில் பிரதமர் மோடி வழிபாடு. பக்தர்களின் பஜன் நிகழ்ச்சியில் பங்கேற்று வாத்தியத்தை இசைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.